வணக்கம் அன்பா, நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக முடியும். நம்ம சேனைகள் கருத்த தாமே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்த வராங்க. நல்லா கவனிச்சுப்பாங்கள். எதை நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ அதை ஸ்டாப் பண்ணாதீங்க. இன்னைக்கு அநேகர் வந்து ஆரம்பித்ததை வந்து நிப்பாட்டுறது தான் குறிக்கோளாக இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஏற்ற லாபம் கிடைக்கல, எனக்கு ஏற்ற ஒரு காரியத்தை கிடைக்கல, நஷ்டம் உண்டாகுது, லாபங்களை வரல, அடுத்த லெவலுக்கு போகலன்னு சொல்லி அவசரப்படுறாங்க. நான் சொல்ற மாதிரி எதை ஆரம்பிச்சிங்களோ அந்த காரியத்தில் வந்து பொறுமை இருக்கணுமே தவிர அவசரப்படக்கூடாது. ஏன்னா ஆரம்பிப்பது தான் ஆசீர்வாதம் அணுகிறேன். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க, அதில் வந்து வேகப்படுத்தாதீங்க. அதில் பொறுமை தான் வேணும். ஏனென்றால் ஆரம்பித்த உடனே அது உடனே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை மிகப்பெரிய காரியத்தை சாதிக்காது. அது பொறுமையாகத்தான் அதை மூவ் பண்ணும். ஒரு விதமாக தான் அது படிப்படியாக படிப்படியாக. ஆனால் முடிவில் என்ன ஆகும் என்றால் அது பெரிய ஸ்ட்ராங் ஒரு மலை போல, ஸ்ட்ராங் மரம் போல, ஒரு பெரிய திடகாத்தமாக உங்களுக்குமாக நிற்கும். அதனால ஆரம்பித்ததை நிப்பாட்டுறது ரொம்ப ரொம்ப இந்த உலகத்தில் ரொம்ப சிம்பிள். ஆரம்பித்ததை நிப்பாட்டுறது தாங்க. ஆனால் ஆரம்பிப்பது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வாழ்க்கையில் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, தொடங்கி இருக்கிறீங்க, அதை ரன் பண்ணுங்க. எதுவுமே எல்லாமே மாறி இருக்குன்னு நினைக்காதீங்க. மாறாத கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். மனுஷங்க மாறி போயிட்டாங்க, எல்லாம் மாறி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க? மாறாத கடவுள் உங்கள் கூட இருக்கிற அவர் தினகாத்தமாக பண்ணார். வேற லெவலில் கொண்டு வர்றார் உங்களுக்கு பிஸ்னஸ், உங்களுடைய வேலைகள், உங்கள் தொழில்கள், எஜுகேஷன், உங்களுடைய கான்ட்ராக்டுகள், உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய சபைகள் எல்லாம் வேற லெவலில் வரும் பாருங்க. அப்படி வேற லெவலில் வரும்போது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.